No, but these appointments has given in 2019, no? மினிஸ்ட்ரிய ஜனாதிபதி இப்போ உங்களை பிரச்சனை மட்டும் இல்ல மிச்சம் ஆட்கள் இருக்கு எந்த மினிஸ்ட்ரிலயும் மிதமா இருக்கு இல்ல அத நாங்கள் டினை பண்றோம் இதுல ஆறு சரப்பாக்களுக்கு நிறுத்தப்பட்டது These six categories were stopped by the government. Then the government issued works for these first five. Only these people affected by the government. These are advertising. These are technical jobs. These are technical jobs. Okay. These all are technical jobs. But all are come under jobs. Yeah, no. That is jobs cannot be differentiated. That is your wish, man. No.
We are speaking the truth. That's why you are afraid to. நான் பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனை நாங்க பேசுறோம் இப்போ தான் எனக்கு தெரியும் சும்மா எனக்கு செய்யல நான் ஜனாதிபதி வந்து சொல்லிட்டு தான் என்ன சரி செய்யவே சரியா நீங்க போய் போடுங்க எனக்கு அது கொடுங்க சரடி தானே குழம்பு போகுது மண்டே சரி டியூஸ்டே ஜனாதிபதி பேசணும் இவங்க பார்லிமெண்ட் வருது டியூஸ்டே வந்த உடனே ரெண்டு மிச்சம் வரக்கு வர ரெண்டு மூணு ஆட்கள் வாங்க பாலு யூ பிரிங் டு பாலு அமைச்சர் சொல்லி இருக்கிற செவ்வாய்க்கிழமை உங்கள ஒரு மூன்று பிரதிநிதிகளை கூட்டிக் கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை புஷ் பண்ணி மேக்ஸிமம் செய்தாரு அப்ப நாங்க முதல் கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஜனாதிபதியோட அப்ப உங்களுடைய மூன்று பேரை நான் தலைவரோட காய்ச்சினேன் உங்களுடைய மூன்று பேரை நாங்கள் அனைத்து பண்ணி தாங்கும் நான் கூட்டிட்டு போய் அமைச்சரை வச்சு ஜனாதிபதியோட கதைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்வோம் சரி கண்டிப்பா உங்களோட வேதனை விளங்குது உங்களோட வேதனை நிச்சயமா எனக்கு விளங்குது விளங்குது ஆனா எங்களுடைய கட்டுப்பாடுகளே இல்லை அதனாலதான் நாங்களும் செய்ய முடியாம இருக்கு ஆனா இப்ப இந்த அமைச்சர் தலைவரபடியா அமைச்சரோட நாங்க போய் உங்களால மேக்சிமம் நான் உங்களை புஷ் பண்ணி தரேன் சரியா டோன்ட் வரி இப்ப அமைச்சர் செவ்வாய்க்கிழமை கொழும்புக்கு உங்களை மூன்று பேரை அதை அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன் நீங்க வாங்கும் நான் கூட்டிக்கொண்டு அமைச்சரோட இருந்து சுகாதார அமைச்சரையும் ஜனாதிபதியும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து அவங்களோட காய்ச்சி பேசுவோம் சரியா
தெரியும் 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 அங்க ஒரு மூணு பேர் தான் டோட்டல் அதுல ஒரு மூணு பேரை முதல்ல அனுப்புங்க நான் கதை கூட பேர்ல சரியா நம்ம கூட இருக்கோம் சார் தயவு செய்து எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சமயத்திலே வந்து எங்களுக்கு மத்திய மத்திய கிளப் சரியா நான் கண்டேன் பைட் கூட மாட்டோம் कटपा ஆனால் உங்களுடைய வேதனை முழுமையா எனக்கு அறிவேன் சரி அந்த நேரத்துல நான் தான் இப்ப அமைச்சர் கன்வின்ஸ் பண்ணி இல்ல இவளோட வந்து கதையங்க கதைச்சு பார்த்துட்டு செய்யலாமா செய்யலாம்ன்றது பிரச்சனை ஆனா வந்து பார்த்தனோ உங்களுடைய வேதனையை பார்த்தனோ அவருக்கும் விளங்கிட்டது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் இப்ப அவர் எனக்கு சொல்லி இருக்கார் சனிக்கிழமை கொழும்பு போறார் திங்கள் செவ்வாயில ஜனாதிபதி கேபினட்ல மீட் பண்ணி காய்ச்சி போட்டு செவ்வாய் நாங்க பார்லிமெண்ட்ல மீட் பண்ணுவோம் அப்ப செவ்வாய் புதன்ல உங்களை வர சொல்லி இருக்கார் மூணு பேரை நான் வந்துட்டு நேரா கூட்டிட்டு போய் கதைக்கிறது அப்ப நீங்க வாங்க கதைச்சு இது முன்னுக்கு முன்னேற்றம் தானே இதுவரைக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாம தான் இந்த ஒரு வாய்ப்பு ஒண்ணு அடுத்த ஸ்டெப் என்னது தெரியாம இருந்து இப்ப ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் சரியா சரி சரி பிரச்சனை இல்ல சரி பிரச்சனை இல்ல நீங்க இருந்து கொண்டு மூணு பேரை நீங்க வாங்க சரி பிரச்சனை இல்ல ஆனா ஆனா உண்ணாவிரதம் இல்லாம சாப்பிடுங்க ஆனா மூணு பேரை நீங்க வாங்க அந்த நிரம இது நீங்க முயற்சி எடுத்து கொண்டிருந்தது அதையும் செய்வாங்க அஞ்சு மாவட்டத்துல அப்படி அப்படி அக்கா மூணு பேர் நீங்க மூணு பேர் வாங்க அக்கா சொல்லுங்க சமயங்க அவங்க जनाधिपति சரியா அது வரைக்கும் நாம இங்க இருப்போம் சரி சரி இங்க இருப்போம் இங்க இருப்போம் ஐயா ஐயா சேவக என்ன நம்பருக்கு தானே என்ன இது என்னது இருக்கும் சார் என்ன இது என்னது பதினெட்டாவது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த சுகாதார தொண்டர்கள் நியமனம் கிடைத்தவர்கள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்
இன்று 8வது நாளாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆளுநரமா எங்களுக்கு தெரிவித்திருந்தார் ஆனால் நாங்கள் கவனயர்ப்பு போராட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தோம் இன்று எமது ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இருக்கின்ற எமது கச்சேரி அலுவலகத்துக்கு எமது இலங்கையுடைய அமைச்சர்கள் வந்திருந்தார்கள் இரண்டு பேர் வந்திருந்தார்கள் அவர்களிலே நாங்கள் வீதி மறுப்பு போராட்டத்திலே ஈடுபட்டோம் எங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய தீர்வுகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த மறிய போராட்டத்திலே இங்கிருக்கின்ற அமைச்சர்களோடும் அங்கே ராமநாதன் சார் அவர்கள் வந்திருந்தார் அவரோடு தான் நேரடியாக போது கதைச்சிருந்தேன் அவரும் இதற்கான ஒத்துழைப்பை தருவதாகவும் நாங்கள் பாராளுமன்றத்திலே தாங்கள் இதை பற்றி வருகின்ற அமர்விலே கதைப்பதாகவும் ஜனாதிபதிக்கும் இந்த தொடர்பை தாங்கள் நேரடியாக கொண்டு வந்து சென்று உங்களுக்கான தீர்வை பெற்று தரலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதுக்கு உங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய போராட்டம் இதே தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களை சந்திப்பதற்கு எங்களை 3 நாட்களுக்குள் எங்களை 2 பேர் இல்லாட்டி 3 பேரை நேரடியாக அழைத்து செல்வதாகவும் சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு மனதுக்கு இப்போது சந்தோஷமாக இருக்கிறது இந்த 18 நாள்லையும் இந்த இன்றைய நாள் எங்களுக்கு இந்த அமைச்சர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதி ஒரு நியாயமான வாக்குறுதியாக இருக்கிறது இது எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோம் அது மட்டும் இந்த இடத்திலே நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தவிர்த்து கவனயீர்ப்பு போராட்டத்தை அது மட்டும்தான் தொடர்ச்சியாக செய்வோம் இன்று 17வது நாளாக கௌரவ ஆளுநர் அலுவலகம் வட மாகாண சபையின் முன்னால் எமது கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே கௌரவ அமைச்சர்கள் அதாவது இலங்கையின் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் யாழ் மாவட்டத்தின் அரச அதிபர் செயலகத்திலே இன்று ஒரு ஒன்றுகூடல் நடைபெற்றது அந்த ஒன்றுகூடலிலே வந்திருந்த அமைச்சர்களிடம் எமது பிரச்சனைகளை முன்வைப்பதற்காக நாங்கள் சென்று இந்த அரச செயலகத்தின் நுழைவாயில் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பங்கு பற்றிய நாங்கள் யாவரும் கூடி நின்ற போது எமக்கான சரியான தீர்வுகள் கிடைக்கப்படாததை இட்டு நண்பகல் உணவு அருந்தும் வேளையிலே நாங்கள் மீண்டும் எமது போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தோம் அந்த வகையிலே அதன் காரணமாக வெளிச்செல்ல முடியாமல் இருந்த அமைச்சர்கள் அவர்கள் வெளியில் வந்து அதாவது வடமாகாணத்தில் அரசுடன் இருக்கும் கௌரவ அங்கஜன் ராமநாதன் ஐயா அவர்களும் மற்றும் தென்பகுதியின் அமைச்சரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அழுக்கமை ஐயா அவர்களும் வெளியில் வந்தார்கள் வெளியில் வந்து எமது பிரச்சனைகளை கேட்டறிந்தார்கள் எங்களது பிரச்சனைகள் எதற்காக இவ்வளவு காலம் விடுபடுகிறது என்று தனக்கு தெரியாது என கூறினார்கள் கூறிய வேளையிலே நாங்கள் இந்த எங்களுக்காக வழங்கப்பட்ட நியமன கடிதங்களை அவர்களிடம் காட்டி இந்த நியமன கடிதம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது அந்த நியமன கடிதத்துக்கு அமைவாக எங்களை பணிக்கு செல்ல அனுமதியுங்கள் என கேட்டபோது இதிலே சில இடர்பாடுகள் இருப்பதாகவும் அதற்கு இந்த நேரத்திலே தங்களால் இந்த இடத்திலே பதில் கூற முடியாது எனவும் உரிய வகையிலே தாங்கள் சென்று கௌரவ பிரதமரிடமும் கௌரவ ஜனாதிபதியிடமும் இதை கதைத்துவிட்டு எங்களுக்கு 3 தினங்களுக்குள் முடிவு தருவதாகவும் அது மட்டுமன்றி அதற்கான சரியான தீர்மான பதிலை பெறுவதற்காக வடக்கில் உள்ள கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகிய அங்கஜன் ராமநாதன் ஐயா அவர்களுடன் எம்மை பாராளுமன்றத்துக்கு 3 பேரை அழைத்து எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாக இந்த சகல சமூக ஊடகங்களுக்கு முன்னால் அவர்களது வாக்குறுதிகளை கூறியிருக்கிறார்கள் அதாவது எழுத்து மூலமாக அல்ல வாய் மூலமாக இங்கு இந்த ஊடகங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் இதை நிதர்சனமாக்கி இருக்கின்றது மக்கள் மத்தியின் முன்னே இதை அறிந்து கொண்டிருக்க அனைவரும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி இன்று எமது இந்த உண்ணாவிரத போரிலே எமது செயல்பாடுகளை எங்களது நியாயபூர்வமான நியாயத்தை வேண்டி நிற்க சகல ஊடகங்களும் எமது இரவு பகலாக பாராது எம்முடன் கரம் கோர்த்து நிற்கின்றார்கள் அந்த வகையிலே எமக்கு இறுதி நியாயம் கிடைக்கும் வரையிலும் அவர்கள் எம்மோடு நிற்க வேண்டும் அது மட்டுமன்றி இந்த கொழும்பு வரை சென்று இந்த உண்மையான நீதி எந்த வித அப்பழுக்கில்லாமல் மாற்றமடையாமல் வேறு பக்கச்சார்புகள் இல்லாமல் எமக்கு வழங்கப்பட்ட 388 பேருக்குமான நியமன கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வைத்தியசாலைகளில் சென்ற எம் மக்களுக்கான சேவையினை ஆற்ற அனைத்து தரப்புகளிடம் இருந்தும் எமது நாங்கள் உங்களிடம் கோரிக்கையை கேட்டுக்கொள்கின்றோம் உதவி வழங்குங்கள் இந்த நியாயத்தை எங்கும் உரத்த குரலாக இந்த ஊடகங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம்
तुम्हें इलांगे पणि नियम उपायल अमरकोरी उवारी पल ना कीदे अमर सलना तुन मतलब पोरा उमेल प्रच्ने वार्त वाला अमचर महिंदानंद अलगमे श्रीलंका सुंदर कक्षा पारा मंत्र उ अंगजन रामनाथन आगे या कचेरी की वह तकवल कूलिया तेरिके वेपलिए सट रीत विडय अंत वे प्रचन अमचर के एट உண்மையில் தான் இலங்கையினுடைய ஒரு அமைச்சர் என்பதை மறந்து அநாகரிகமாக எங்களை புறமுதுக்குகின்ற வகையில் கிட்டத்தட்ட கையை தட்டி ஷட் அப் என்று சொன்னார். நாங்களும் பதிலுக்கு யூ ஷட் அப் என்று சொன்னோம். ஏனென்றால் இங்கு யாரும் அடிமைகள் கிடையாது. அமைச்சர் என்பதற்காக அவருக்கு மற்றவர்களை மதிக்கக்கூடாது, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடாது என்ற விசேடமான அதிகாரங்கள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. மக்கள் அமைச்சரிடம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது அமைச்சர் ஒரு பொய்யான விடயத்தை சொல்ல முற்பட்டார். வேலை வாய்ப்புகளிலே ஏற்கனவே வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் டெக்னிக்கல் ஜாப்ஸ் என்றும், இவர்களுடைய வேலை வாய்ப்பு வேறு வகையான வேலை வாய்ப்பு என்றும் கூறி ஒரு பொய்யான காரணத்தை கூறி சமாளிக்க முற்பட்டார். அந்த நேரத்திலே நான் அமைச்சருக்கு கூற முற்பட்டேன், வேலை வாய்ப்புகளிலே டெக்னிக்கல் ஜாப்ஸ் இதர வேலை வாய்ப்புகள் என்று வகைப்பாடுகள் கிடையாது. ஆறு வகையான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டன, அவை தேர்தலுக்காக இடைநிறுத்தப்பட்டன. அவற்றில் ஐந்து வகையான வேலை வாய்ப்புகள் மிகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேள்வி எழுப்ப முற்பட்ட பொழுது அந்த உண்மையை ஜீரணிக்க முடியாத அமைச்சர் என்னுடைய வாயை அடைக்க முற்பட்டார். அதுக்கு பதிலாக நாங்களும் பதிலுக்கு சட்டப் என்றால் நாங்களும் யூ சட்டப் என்று சொல்லலாம் என ஆகவே சொல்லி இருக்கிறோம். ஆகவே அமைச்சர்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஆகாயத்தில் இருந்து குதித்தவர்கள் கிடையாது. மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் இவர்களுக்கு துப்பில்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் கேட்பதற்காவது ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அந்த மனப்பக்குவம் இல்லை. உண்மையில் இதை நாங்கள் இலங்கை அமைச்சர்களிடமிருந்து எதிர்பார்த்தது இந்த அப்பாவி மக்களுடைய தவறு. ஆனால் வேறு என்ன செய்வது, அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் தான் வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூறுகிறோம். உண்மையில் அவர்களுடைய நிலைமை பரிதாபகரமானது. ஒரு விடயத்தை நான் என்னுடைய அடிமனதில் இருந்து சொல்லுகின்றேன். நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் இங்கு நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக வரவில்லை. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தமிழனாக, ஒரு சட்டத்தரணியாகத்தான் அவர்களுடைய சட்ட ரீதியான விடயங்களை கையாள்வதற்காக வந்து, ஆனால் அந்த சட்ட ரீதியான கோரிக்கைகளை கூட குறைந்தபட்சம் தீர்க்க முடியாவிட்டாலும் செவிமடுப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்பது வேதனையான விடயம். மீண்டும் இது எப்படி இருந்தாலும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய துன்பம் வார்த்தைகளினால் வடிக்க முடியாதவை. அதிலும் ஒரு இளைஞர் இன்றைக்கு இரண்டாவது தடவையாக உடலிலே பெட்ரோல் ஊற்றி எரிக்க முற்பட்டிருக்கிறார். மேலே இவ்வாறான செயல்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அவர்களும் தங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களுடைய உணர்வுகள் நியாயமானது. அதிலும் பலர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விதமான சம்பளம் கூட இல்லாமல் சுகாதாரத்துறை சிற்றூழியர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதிலும் ஒரு அம்மா சொன்ன விடயம் என்னுடைய மனதை அடிக்கடி தைத்து கொண்டிருக்கும். அவன் முள்ளிவாய்க்கால இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் கூட சுகாதாரத்துறை சிற்றூழியராக 1 ரூபாய் சம்பளம் கூட இல்லாமல் பணியாற்றியிருக்கிறார். அந்த இறுதி யுத்தத்தில் அவருடைய பிள்ளை எரிகண வீச்சில் கொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தன்னுடைய பிள்ளைய உடலை கூட போய் பார்க்காமல் காயப்பட்ட ஏனையவர்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். அப்ப இதே தியாகம் துன்பம் வார்த்தைகளினால் படிக்க முடியாதவை. தயவு செய்து அரசியலை பார்க்காமல் இந்த மக்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறேன்.